மாறன் வீரா சீரியல் மார்ச் 21 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன நடக்குதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம கண்மணி வந்துட்டு அந்த பக்கமாக போகிறாங்க. அப்போ வீரா சொல்கிறாங்க, கண்மணி உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு. அதுக்கு கண்மணி சொல்கிறாங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்குது வீரா அப்படின்னு. அதுக்கப்புறம் வீரா நேராக வள்ளிக்கிட்ட வந்துட்டு உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்க, அதுக்கு வள்ளி சொல்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு. அதுக்கு நம்ம கண்மணி கேட்குறாங்க, அப்புறம் எதுக்கு அப்போ நம்ம வீரா கேட்குறாங்க, அப்புறம் எதுக்கு நீங்கள் கண்மணி கிட்ட இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்குறீங்க அப்படின்னு. அதுக்கு வள்ளி சொல்கிறாங்க, இல்லை அவள் மனசே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் அவளுடைய விருப்பம் என்னன்னு கேட்டேன். ஏன்னா விருப்பம் இல்லாதவங்கள கல்யாணம் பண்ணி வச்சா அதுக்கப்புறம் அவங்க தானே ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கண்மணி சொல்கிறாங்க, இதை கேட்டுட்டு வீரா சொல்கிறாங்க, இந்த கல்யாணத்தில் கண்மணிக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு. இதை கேட்டுட்டு வள்ளியும் சரி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா நேராக எல்லாருமே போய் அந்த கூட்டத்தோட கூட்டமாக உட்கார்றாங்க. அப்போ ராமச்சந்திரர் சொல்கிறாரு, சரி தட்டு தாம்பலம் மாற்றிக்கலாமா அப்படின்னு. உடனே நம்ம வள்ளியும் சரி அப்படிங்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு சங்கத்துலேருந்து ஒருத்தர் வராரு, ஒரு பொண்ணை அழைச்சிக்கிட்டு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ராமச்சந்திரன் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறான் அவன் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி இதை பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. இப்போ திடீர்னு ஏதோ ஒரு அனாத குடும்பத்துக்கு திடீர்னு அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் நியாயம் இல்லை அப்படின்னு. இதை கேட்ட ராமச்சந்திரன் சொல்கிறாரு, இங்கே பாரு, நான் இந்த குடும்பத்துக்கு வாக்கு கொடுத்துட்டேன், நான் அந்த பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன், ஒழுங்கு மரியாதையாக போ அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இந்த பிச்சைக்கார குடும்பத்துக்கு நீ ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கிற, ஒழுங்கு மரியாதையா சங்கத்துல வந்து பேசலாம் வா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராமச்சந்திரன் டென்ஷன் ஆகி அவரை ஓங்கி அரைஞ்சு, இங்க பாரு, இன்னைக்கு இவங்களாலதான் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கோம், அவங்கள பத்தி தப்பா பேசினேன்னா அவ்வளவுதான் அப்படின்னு. அப்ப வள்ளி கேட்கிறாங்க, அண்ணா நீ இவங்களுக்காக நம்ம சொந்தத்தை பகச்சிக்கிறது தப்புண்ணா அப்படின்னு. அதுக்கு ராமச்சந்திரன் சொல்கிறாரு, என்னுடைய மருமகளாக எனக்கு கண்மணி தான் வேணும், வேறு யார் வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துலேருந்து போக வைக்கிறாரு. அப்போ வள்ளி பக்கத்தில் இருக்கிற அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு ராமச்சந்திரா, இந்த வீட்டில் இப்போ தான் ஒரு இறப்பு நடந்திருக்கு, ஒரு வருஷம் கழித்து வந்துட்டு கல்யாணத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுக்கு ராமச்சந்திரன் சொல்கிறாரு, கெட்டது நடந்த வீட்டில் நல்லது பண்ணுறது ரைட்டுன்னு உனக்கு தெரியாத கிழவி, என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம கண்மணியை பார்த்துட்டு, இங்கே பாருமா, நீ என் வீட்டுக்கு மருமகளாக வரணும், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, ஆரம்பத்திலேயே இவ்வளோ பிரச்சனை வருது, எங்களால் நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தோட பகச்சிக்க வேணாம், அதனால் நீங்கள் வந்துட்டு அந்த பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணுவீங்க, நாங்கள் வந்து எங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்குறோம் அப்படின்னு. அப்போ ராமச்சந்திரன் சொல்றாரு, என் மருமகளுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன் கண்மணி, என் மருமகளுக்கு நான் எப்பவுமே துணையா இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ நம்ம வீராவும் சரி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா தட்டு தாம்பலத்தை மாத்திக்கிறாங்க. அப்போ நம்ம வீரா தான் கண்மணிக்கு மாலையை போட்டு விடுறாங்க. அந்த சம்பந்தம் நிறைவடையுது. அப்போ ராமச்சந்திர வீட்டில் எல்லாருமே அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ ராகவன் கண்மணியை பார்த்து சொல்கிறாங்க, இங்கே பாரு கண்மணி, உனக்கு எந்த வித பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம கண்மணி நேராக அவங்க ரூமுக்கு போயிட்டு நம்ம ராஜேஷை நினச்சி பார்த்துட்டு கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வீரா இங்கேருந்து வந்து கண்மணியை கட்டுப்பிடிச்சு, இங்கே பாரு, அழுகிறதா இருந்தால் இன்றைக்கே அழுது தீத்துரு, உனக்கு ஒரு வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு, ஆனால் அவருக்கோ இது முதல் வாழ்க்கை, அதனால் அவர் கூட சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நீ தான் நினைக்கணும் அப்படின்னு. அந்த நேரம் அம்மா வந்து கேட்குறாங்க, என்னாச்சு ஏன் கண்மணி அழுகிறா அப்படின்னு. அதுக்கு வீரா சொல்றாங்க, அவள் அழுகிற வரைக்கும் அழுதுகட்டும், மாமா வெளியில போகும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க. அதுக்கப்புறம் மாறனை காமிக்கிறாங்க. மாறன் வந்து அவங்க அம்மாவோட சமாதிக்கு போயிட்டு அங்கே சுத்தமாக இல்லாததை பார்த்துட்டு எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணி மாலை போட்டு பூவெல்லாம் தூவி, அம்மா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்தேன், அந்த ராகவன் இருக்கால அவன் வந்து கண்மணியை கல்யாணம் பண்ண போகிறான், ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கான், அவன் நல்லவன் தான், ஏதோ அவசரத்தில் அப்படி அன்னைக்கு பண்ணிட்டான், அவனை மன்னித்து அந்த பொண்ணு அவனும் சந்தோஷமாக வாழ்கிறபடி நீ தான் பண்ணணும் அப்படின்னு மாறன் வேண்டுறாரு. அதோட எபிசோடை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. Thanks for watching. Bye-bye.